ஹலோ ஆப்பிள் ஃபேன்ஸ், ஆப்பிள் நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பரில் 15 சீரிஸ் லான்ச் பண்ணுவாங்க. 15 சீரிஸை சுற்றி நிறைய ரூமர்ஸ் இருக்குது. அந்த லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆப்பிள் 4 ஐஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. 15 ப்ளஸ், 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ். இதில் 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸை வந்து டைட்டானியமில் மேக் பண்ண போகிறதா ஒரு லீக் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து டைட்டானியமுக்கு அப்கிரேட் பண்ணுவாங்க. டைட்டானியம்ன்றது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான மெட்டீரியல். அதனால் கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஆப்பிள் யூஎஸ்பிசியை ஐஃபோன்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியே யூஎஸ்பிசி வந்தாலும் அவங்களோட கேபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. மற்ற கேபிளில் சாஃப்ட்வேர் மூலமாக ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மூணாவது பெரிய அப்கிரேட் பார்த்திங்கன்னா, இந்த சைலண்ட் பண்ணுற டாகில் தூக்கிட்டு ஒரு ஆக்ஷன் பட்டன் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இந்த ஆக்ஷன் பட்டன் கன்ஃபார்மாக வரதான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஐஓஎஸ் 17 பீட்டா சாஃப்ட்வேர் அப்டேட்டில் தெரியாமல் லீக் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்ஷன் பட்டன் மூலமாக ஒரு 9 ஐட்டம்ஸ் பண்ணலாம். கேமரா ஓப்பன் பண்ணலாம், ஆக்சசபிலிட்டி ஓப்பன் பண்ணலாம், டார்ச்சுக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி அந்த ஆக்ஷன் பட்டனை எதுக்கு வேணாலும் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பட்டன் ஆல்மோஸ்ட் 99% வந்து வரதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் முன்னே பேசின மாதிரி இந்த ஐஃபோன் 15 ப்ரோ சீரீஸில் டைட்டானியம் வச்சு மேக் பண்ணுறாங்க. அதனால் வந்து புது ஸ்க்ரீன் வந்து கொண்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா தின் பெசல்ஸ் இருக்க மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி இப்போ இருக்கிறதுலே வந்து அந்த தின் பெசல் சைடில் இருக்க அந்த பிளாக் மார்க் வந்து தின்னாக தான் இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த எட்ஜை நோக்கி போகுது. ஸோ வெரி வெரி தின் பெசல் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து 15 அண்ட் 15 ப்ளஸில் வர வாய்ப்பு நிறைய இல்லை. 15 ப்ரோ சீரீஸில் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக வரும். நெக்ஸ்ட் கேமரா அப்கிரேட்ஸ் பற்றி பேசிடலாம். இந்த பெரிஸ்கோப் ஜூம் லென்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து ப்ரோ சீரீஸில் வர மாதிரி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோ மேக்ஸில் மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மூலமாக ஒரு 5x to 6x ஜூம் பண்ணுற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருவாங்க. 6.1 இன்ச் ப்ரோலையும் வந்தால் சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எதில் இது வருதுன்னு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, நான் ப்ரோ சீரீஸை ரொம்ப நாளாக அவங்க அப்கிரேடே பண்ணாதனால 48 MP கேமராவை இந்த நான் ப்ரோ சீரீஸ்க்கு கொடுத்துருவாங்கன்னு நிறைய லீக்ஸ் இருக்குது. பட் போன வருஷம் வந்து அந்த ப்ரோ கேமராவில் இருக்க சேம் 48 MP இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ப்ரோ மாடல் தான் தி பெஸ்ட் கேமரா வச்சுருக்கணும்னு ன்ற மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ நான் ப்ரோ சீரீஸில் 48 MP கேமரா வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே அளவு கேமராவான்னு தெரியாது, கொஞ்சம் லைட்டாக வந்து மாற்றி விட தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த டைனாமிக் ஐலண்ட் இந்த வாட்டி 15 அண்ட் 15 ப்ளஸ்லையுமே வந்துடும் அப்படின்னு தான் ரூமர்ஸ் வந்திருக்கு. இந்த லீக் மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா செம்ம சூப்பர் அப்கிரேடாக இருக்கும். ஏன்னா இந்த டைனாமிக் ஐலண்ட் 14 ப்ரோ அண்ட் 14 ப்ரோ மேக்ஸில் செம்ம ஹிட்டாச்சு. அது வந்து இந்த வாட்டி 15 அண்ட் 15 ப்ளஸில் வந்தால் 15 சீரீஸ் ஹிட்டாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. கலர்ஸ் பற்றி பேசுகிறோம். ஸோ ப்ரோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் மெரூன் கலர் மாதிரி ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. பட் அதை விட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த லீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர், ஒரு ப்ளூஇஷ் கிரே கலர் வர மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆல்ரெடி ப்ளூ வந்து நிறைய விட்டுனே வராங்க. அதனால் இந்த மெரூன் அண்ட் ரெட் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது, ஆப்பிள் வந்து கன்ஃபார்மாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 15 அண்ட் 15 ப்ளஸ் வந்து அதே ப்ரைஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ $799 US படி அண்ட் இந்தியா படி 80,000 ருபீஸ்க்கு தான் வரும். அண்ட் 15 ப்ளஸ் வந்து $899 இந்தியா படி 90,000 ருபீஸ். எங்கே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரீஸில். ஏன்னா டைட்டானியம் அப்படி இப்படின்னு புதுசாக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறதுனால ப்ரோ சீரீஸில் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 15 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் $1,100 இருக்கலாம். அந்த $1,100 வந்து இந்தியாவில் 1,40,000 வரும். அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணுறாங்க, ஒரு அல்ட்ரா மாதிரி கொண்டு வரலான்னு நினைக்கிறாங்க. அதனால் இது வந்து 1 to 99 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 to 99 போச்சுன்னா 1.6-1.7 lakhs இந்தியாவில் வந்துடும். அவ்வளோ ரூபா கொடுத்து இந்தியாவில் வாங்கிறதுக்கு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெளியூர்லேருந்து வாங்குறது தான் இந்த 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் கொடுத்தனால மேபி அவங்க வந்து இந்த 256 GB ஸ்டோரேஜை வந்து மாற்ற நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபார் ப்ரோ சீரீஸ் அலோன். நார்மல் சீரீஸு 128 தான் ஸ்டார்ட் ஆகும் தான் லீக்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும். 15 சீரீஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி பற்றி பேசலாம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா A17 வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா 15 சீரீஸில் வந்து A16 தான் வரும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 14 சீரீஸில் A16 வரல. அதனால் வந்து A16 15 அண்ட் 15 ப்ளஸில் வரும். அண்ட் A17 வந்து 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸில் வரும். இது கூடவே அவங்க வந்து எல்லா சீரீஸ்லையுமே வந்து பேட்டரி வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸ்டாக்டு பேட்டரி அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. அது மூலமாக வந்து பேட்டரி டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய லீக்ஸ் இருக்குது. எல்லா ஃபோன்ஸுமே ஒரு ஆவரேஜாக ஒரு 10 to 15% வந்து பேட்டரி MAH வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் பேட்டரி ரொம்ப நேரம் நிற்கும் 15 சீரீஸ்லன்னு எதிர்பார்க்குறோம். 14 ப்ரோவில் வந்து ஆல்ரெடி நிறையா பேட்டரி நிற்கல, அதை வந்து 15 ப்ரோவில் சரி பண்ணுன்றதுக்காக இந்த புது கொடுத்து எல்லாத்துலேயுமே 15% வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபைனலி ஒரே ஒரு ரூமர் பற்றி பார்த்துருவோம். பேட்டரி பற்றி நிறையா பேசணும், சார்ஜிங் பற்றி பேசலாம். ஒயர்டில் மேபி 40 வாட் சார்ஜர் வரலாம். ரொம்ப நாளாக 20 வாட் சார்ஜர் வச்சே தான் ஓட்டின்னு இருக்காங்க ஆப்பிள். 40 வாட் சார்ஜர் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் மேக்ஸ் ஏஃபில் 15 வச்சு தான் இவ்வளோ நாள் போயின்னு இருக்குது. அது வந்து 20 வாட் மேக்ஸ் ஏஃப் சார்ஜராக மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 15 சீரீஸ் வாங்குறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் 14 சீரீஸ் பெருசாக ப்ரைஸ் ட்ராப் ஆகும்.
இன்னும் 1 மந்த் தான், செப்டம்பர் 13 அப்படின்ற டேட்டை வந்து இப்போதைக்கு லீக் ஆயிருக்கு. அது வந்து அஃபிஷியல் டேட் கிடையாது, இன்னும் ஆப்பிள் வந்து இன்வைட் அனுப்பல, இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இன்வைட் வந்துடும். செப்டம்பர் 13 வெனஸ்டே மோஸ்ட்டாக அன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து 1 வீக் கழித்து எல்லாருக்கும் அவைலபிள் பண்ணுவாங்க. ப்ரீ ஆர்டர் 3 டேஸில் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. கம்மிங் ஃப்ரைடேலேருந்து ப்ரீ ஆர்டர் அப்படின்னு போட்டு செப்டம்பர் 15 ப்ரீ ஆர்டர் டேட்டாக கூட வச்சிடலாம். ஸோ 15 சீரீஸ் வரட்டும், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஐஃபோன் வாங்காதீங்க, ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு மேஜர் ப்ரைஸ் டாப் செப்டம்பரில் நடக்கும், அந்த வீடியோ வேணால் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு 15 சீரீஸ் வந்துடும் செப்டம்பரில், அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி ஒரு நல்ல புது ஐஃபோனாக எடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் அ நியூ வீடியோ.